ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்வி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் தம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னா இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்னும் ரெண்டு நாளில் ரம்ஜான் வரப்போகுது. ரம்ஜானில் இந்த சிக்கன் பிரியாணி வீட்டில் செஞ்சு பாருங்கள். வாங்க இப்போ இந்த பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். ரெண்டு பெரிய சைஸு பெரிய வெங்காயம் எடுத்து நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு தக்காளி, ஒரு 5 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி மல்லி இலை, ஒரு கைப்பிடி புதினா இலை, ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட், வந்து இஞ்சி 50 கிராம், பூண்டு 50 கிராம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 டேபிள்ஸ்பூன் தயிர் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இது ஊறட்டும். 1/2 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ கறி போட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். நல்ல ஒரு கனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இன்றைக்கி சிக்கன் தம் பிரியாணி தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 3 டேபிள்ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கலாம். இதில் வந்து தாளிக்கிறதுக்கு ஒரு 2 துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, ஒரு வந்து நட்சத்திர சோம்பு, ஒரு பிரியாணி இலை, இதை போட்டுக்கலாம். நம்ம வெட்டி வச்சுருக்க வளரியை போட்டு நல்லா வதக்கணும். இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, நல்ல கலர் மாதிரி வதங்கிருச்சு. இப்போ இதில் வந்து தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதில் மிளகாய் போட்டுக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். 50 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு அரைச்சதில் கொஞ்சம் நான் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கிலோவுக்கு 50 கிராம் கரெக்டாக இருக்கும். ஆனால் எங்களுக்கு இஞ்சி பூண்டு டேஸ்ட் அவ்வளோ பிடிக்காது, அதனால் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 டேபிள்ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து புதினா இலை 1 கைப்பிடி, மல்லி இலை 1 கைப்பிடி போட்டு நல்லா வதக்கணும். இப்போ இதில் நம்ம கழுவி வச்சுருக்கிற சிக்கனை போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி இருக்கட்டும். இப்போ இதில் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வந்து வத்தல் பொடி போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து கலருக்காக கொஞ்சம் கலர் பொடி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் அதுவும் போட்டுக்கலாம். இதுவும் கலருக்காக தான். கறி மசால் பொடி 1 ஸ்பூன் போட்டு இதை நல்லா கலந்து விட்டு இது வந்து நல்லா வேகட்டும். சிக்கன் வேகிற வரைக்கும் மூடி இருக்கட்டும். இடையில வந்து அப்பப்போ கிளறி மட்டும் விடணும், ஏன்னா அடி பிடிச்சிடக்கூடாது. சிம்மில் வச்சு இது 1/2 மணி நேரம் அப்படி மூடி இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம சாதம் ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக புதினா இலை, பிரியாணி இலை, 1 துண்டு பட்டை, 1 சின்ன துண்டு நட்சத்திர சோம்பு, 1 கிராம்பு, 1 ஏலக்காய் இது போட்டு நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு
இந்த அரிசி வந்து ஃபுல்லாக வேகக்கூடாது, கொஞ்சம் வேகிறதுக்கு ஒரு முந்தின ஸ்டேஜ். அப்போ வந்து இதை வடிச்சிடலாம். அரிசி வந்து கொஞ்சம் வெந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் தான் வேகணும். நம்ம இப்போ வந்து வடித்து எடுத்துடலாம். சாப்பாடு வடித்து எடுத்தாச்சு. இப்போ கிரேவி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கிரேவி வந்து நல்லா ரெடி ஆகிட்டு சிக்கன் எல்லாமே சூப்பராக வந்துட்டு. இப்போ வந்து நம்ம தம் போட்டுடலாம். அடி கனமான ஒரு குக்கர் எடுத்திருக்கேன், அதில் தண்ணி இல்லாமல் நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் ஒரு டீஸ்பூன் மட்டும் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதில் வந்து ஃபஸ்ட் லேயர் வந்து நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை போட்டுக்கலாம். சாப்பாடு வச்சாச்சு. இப்போ வந்து கிரேவி அதுக்கு மேலே அப்படி வச்சு விடணும். இதுக்கு மேலே மீதி இருக்க சாப்பாட்டையும் போடலாம். கொஞ்சமாக புதினா இலை போட்டு ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு அப்படியே மூடி வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுடலாம். சிம்மில் வந்து இது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து அடியில் ஒரு தோசைக்கல் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே குக்கரை வச்சுட்டு அதுக்கு மேலே நல்லா கொதிக்கிற வெண்ணி வந்து மேலே வச்சிடலாம். இது வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். தண்ணி வந்து அந்த சோறு வடித்த தண்ணியவே நல்லா சூடு பண்ணிட்டேன், மூடி இருக்கட்டும். அடுப்பையும் சிம்மில் வச்சாச்சு. 20 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக ரெடி ஆகிட்டு நம்ம சிக்கன் பிரியாணி. தம் பிரியாணி சுட சுட சூப்பராக ரெடி ஆகிட்டு. முட்டை வந்து அவிச்சு வச்சுருக்கேன். இதை வந்து இப்படி நாளாக கீறி விட்டு இதை லைட்டாக உப்புரை போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடாக இருக்கும்போதே ஒரு 1/2 டீஸ்பூன் வெத்தப்பொடி, கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டு முட்டையை போட்டுடலாம். முட்டையில் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். லைட்டாக அந்த மசாலாவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் பரட்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். முட்டையும் வறுத்து எடுத்தாச்சு, சிக்கனும் பொரிச்சு எடுத்துட்டோம். இப்போ இது மேலே வந்து பூண்டும் கருவேப்பிலையும் பொரிச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். தாளிச்சாவும் ரெடி ஆகிட்டு எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ சாப்பிட வேண்டியதான். சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.